அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லத்தூஸ் ரெசிபீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சிம்பிளான சட்னி, முள்ளங்கி சட்னி செய்ய போகிறோம். இது வெள்ளை முள்ளங்கியில் செஞ்சுருக்கேன். இதுக்கு முதல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் இந்த மாதிரி ஒரு மண் சட்டிலையோ இல்லை ஏதாவது வடை சட்டிலையோ போட்டு வறுத்துக்கலாம். இதுக்கு எண்ணெய் செய்த தேவையில்லை, ட்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம். பருப்பு ரெண்டும் கலர் மாறினதுக்கப்புறமா அதில் ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதுவும் சூடானதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் மிளகு ரெண்டும் சேர்த்து மறுபடியும் சூடு பண்ணிக்கலாம். இதெல்லாம் வறுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே வடைசட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு 10 அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு 10 அளவுக்கு பூண்டும் 10 பல் பூண்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து நல்லா வதக்குறேன். இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ வந்து நம்ம துருவி வச்சுருக்க ரெண்டு முள்ளங்கி தோலை சீவிட்டு நல்லா துருவி வச்சுருக்கேன். இதையும் இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் முள்ளங்கி நல்லா வேகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தீயை வந்து மீடியமுக்கும் கம்மியாக வச்சுக்கலாம். ஏன்னா முள்ளங்கி நல்லா வதங்கணும், இல்லைன்னா பச்சை வாசம் அடிக்கும். இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் மிளகாயும் பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரியும் உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரியும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் கொஞ்சம் கலருக்காக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுடலாம். முள்ளங்கி வேகிற வரைக்கும் இதை வதக்கணும். அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பெரிய கரண்டி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம சட்னிக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் சேர்த்தணும். தேங்காவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஆற விட்டுடலாம். மண் சட்டி ரொம்ப நேரத்துக்கு சூடாக இருக்குங்கிறதுனால நான் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி பரப்பி வச்சுட்டேன். சீக்கிரம் ஆறிடும். இதை வந்து முழுசாக ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தர தரன்னு அரைச்சிக்கலாம். உப்பும் காரமும் மட்டும் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இதை ஒரு கப்புக்கு மாற்றிடலாம். நம்ம சுவையான சிம்பிளான ராடிஷ் சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த முள்ளங்கி சட்னி தக்காளி வேண்டான்னா புளி சேர்த்தும் அரைச்சிக்கலாம். இது டிஃபனுக்கும் சாப்பாட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.